நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஷம்மா ஊழியத்தின் சார்பாக இந்த தியான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச தலை தாழ்த்தி ஜெபிப்போம். துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றியப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்க அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேதவச சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பார்த்திங்க. இந்த 23 சங்கீதம் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து மனப்பாடமாக எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் அதோடைய அர்த்தத்தை அறிந்து நாம் படித்திருக்கிறோமா? இங்கு தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த சங்கீதத்தை எழுகிறார். ஏன்னா தாவீது ஒரு மேய்ப்பனாகவும் அவர் ஆடுகளை எப்படி மேய்த்தானோ அதுபோல் அவர் தன்னை ஆடாகவும் ஆண்டவரை வந்து மேய்ப்பனாகவும் நினைத்து தான் கர்த்தரையின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சின்னா என்னது? குறைவு. இந்த நம்ம கவர்மெண்டில் சொல்லுவாங்கள்ல, மலை தாழ்ச்சியான மாவட்டங்கள்னு சில மாவட்டத்தை சொல்லுவாங்க. இந்த விருந்தர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம்லாம் மலை தாழ்ச்சியான மாவட்டங்கள், மலை குறைவான மலை பெயர மாவட்டங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அதனால் எனக்கு ஒரு குறை கிடையாது. ஏன்னா அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார், மரண பள்ளத்தாக்கெல்லாம் நடந்தாலும் அவர் என் கூட இருக்கிறாரு, துஷ்ட மிருகங்களுக்கெல்லாம் என்னை விலைக்கு பாதுகாப்பார். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் குறைவு கிடையாதுங்க, தாழ்ச்சியே வரவே வராதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறாரா? பழைய காலத்தில் ஆடு மேய்க்கிறவங்க முன்னாடி போவாங்க, ஆடுகள் பின்னாடி போகும். ஆனால் இன்னைக்கு ஆட்டை முன்னாடி விட்டுட்டு மேய்ப்பன் பின்னாடி வர்றார். அப்போ ஆடுகள் மேய்ப்பன் பின்னாடி போகிறது போகணும். அதைத்தான் என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறதுன்னு யோவான் 10 ஆண்டவர் சொல்கிறார்ல. ஆடுனா மேய்ப்பன் எங்கே போகிறோன்னா அங்கெல்லாம் அந்த ஆடு போகணும். போனால் தான் புல்லுள்ள இடம், தண்ணீர் ரெண்டை இங்கெல்லாம் நடத்தி ஒரு இடத்துல இலைப்பாறுவதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு சிங்கம் புலி கரடி வந்தாலும் அதை அடித்து அது வாயிலிருந்து தப்புவிக்க அந்த மேய்ப்பன் செய்வதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் மேய்ப்பராக இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில் குறைவே கிடையாதுங்க. ஒரு குறை A-Z எல்லாவற்றையும் தேவன் அவங்களுக்கு செய்வார். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தாமே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். நம்ம தேவன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். எந்த இடத்த உனக்கு ஞானம் குறைவா, அறிவா, புத்தியா, ஞாபக சக்தியா, புரிந்து கொள்கிற சக்தியா, சுகமா, பலனா, ஆரோக்கியமா, ஐஸ்வர்யமா, எது குறைவாக இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவாக்குவார். யாருக்கு? அவர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் நம்மளுக்கு மேய்ப்பராக இருந்தால் நாம் அவருடைய ஆடுகளாக இருக்க வேண்டும். அவர் மந்தையில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சங்கீதம் 100 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் மேய்ச்சல், அந்த ஆட்டு மந்தையில் நம்ம இருக்கணும். அதிலையும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 95:7 அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. சில ஆடு ஆட்டுக்குட்டி
அதெல்லாம் கையில் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அவர் மந்தையில் இருக்கணும், அல்லாட்டி அவர் கையில் இருக்கணும். சில ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்டை டீச்சர்ஸ் எங்கவா முன்னாடி உட்காரு, என் கண் பார்வையில் இருக்கணும். யார் மிஸ்ஸுடைய வாத்தியாருடைய கண் பார்வையில் இருக்கா அந்த பிள்ளை கவனிப்பான், எழுதுவான், படிப்பான், அவனுக்கு புரியும், நல்ல மார்க் எடுப்பாங்க. அதனால தான் வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு கைக்குள்ளான ஆடுகளாக இருக்க வேண்டும். சத்துரு தொடுவானா, துஷ்ட மிருகங்கள் தொட முடியுமா? முடியாது, அவர் கைக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கணும். அவர் நம்மளுக்கு மேய்ப்பனாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு குறைவில்லை என்று வேதத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, யோவான் 10:11 சொல்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன், மற்ற மேய்ப்பனாவது ஒரு ஆபத்துனா ஆட்டை விட்டுட்டு ஓடிடுவான், நான் அப்படி கிடையாது, நானே நல்ல மேய்ப்பன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க, அவர் நம்மளுக்கு மேய்ப்பனாக இருந்தால், நாம் அவர் மந்தையுள்ள ஆடுகளாக இருந்தால் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறோமா? சரி, இந்த நாளிலே நம்மளுக்கு குறைகள் வர காரணம் என்ன? தேவன் நம்ம எல்லாவற்றையும் நிறைவாக தாங்க படைத்தார். அவர் சொல்கிறார்ல, உங்களுக்கு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஏங்கிட்ட கேளு. யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம், தேவன் எல்லாவற்றையும் நிறைவாக தான் படைக்கிறாரு, ஆனால் குறைவு வருகிறது. ஏன் குறைவு வருது? அதைத்தான் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 34:9 எடுத்து வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்துறவர்களுக்கு குறைவில்லை. நல்லா பார்த்தீங்களா, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குறைவு கிடையாது. இன்றைக்கி நம்ம மனுஷனுக்கு பயப்படுறோம், பிசாசுக்கு பயப்படுறோம், வியாதிக்கு பயப்படுறோம், இருட்டுக்கு எதுக்குள்ளோமோ பயப்படுறோம், ஆனால் கர்த்தரை குறித்த பயம் இல்லை. துணிகரமாக பாவம் செய்கிறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தரை குறித்த பயம் இருக்கணும் நம்மளுக்கு. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு குறைவில்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் அவருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு நாம் வாழணும். சங்கீதம் 2:11, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை, ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு, தப்பு பண்ணக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கணுங்க. பயம் இருக்க வேண்டும், பயந்தவர்களுக்கு தான் குறைவில்லை. சரி, இரண்டாவதாக இந்த சங்கீதம் 34:10 பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதான். யாருக்கு குறைவு? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். சிங்கம் பார்த்தீங்கன்னா காட்டில் போய் இறைய மானோ ஆடோ ஏதோ ஒரு இறைய அடித்து நேராக வந்து குகையில் வந்து குட்டிகளுக்கு கொடுக்குமா, தான் சாப்பிடாது. குட்டிகள்லாம் சாப்பிட்டு மீதி இருந்தால் தான் சிங்கம் சாப்பிடும். ஒருவேளை அந்த குட்டிகள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சிங்கத்துக்கு இல்லாட்டாலும் அதை பட்னியாக கிடக்குமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அதுபோல கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை எப்படி தேடணும்னு இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் வந்து மத்தேயு 22:36, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறு அப்படின்னு. மார்க்கு 12:30 முழு பலத்தோடு, அங்கே பலத்தை கூட சேர்ப்பதை பார்க்கிறோம். லூக்கா 10:27 முழு சிந்தையோடு, அப்போ முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு பலம் சிந்தை மனது ஆத்மா இருதயம் எல்லா இதுலேயும் 100%, அதான் முழு முழு ஆத்மா. அந்த முழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடுகு எடுத்துட்டிங்கன்னா கடுகளை உடசல் தேவை இருக்காது, எல்லாம் ஒன்று போல ஒரே. அதைத்தான் ஆண்டவர் கடுகளவு விசுவாசம், விசுவாசத்தில் பரிபூர்ணமாக இருக்கணும். அதான் நம்ம முழு இருதயத்தோடு தேடுறோமா? என்னதான் இருந்தாலும் இருதயத்தில் ஒரு ஓரம் உலகத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அல்லவா? அப்படிலாம் பண்ணீங்க, ஃபுல்லாக 100%, கர்த்தரை சார்ந்துருங்க, கர்த்தரை நம்புங்க, அவர் தாங்க உங்களுக்கு எல்லாம் செய்வார். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியும் தேடு, அவருடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய ஆளுகையை தேடு. அவர் தான் ஒன்று ஆளுகை செய்யணும், மற்றவங்க ஒன்று ஆளுகை செய்யக்கூடாது. சில பேர் வீட்டில் போர்டு தொங்கும், இயேசுவே வீட்டின் தலைவர். ஆனால் அந்த வீட்டுக்கு இயேசு தலைவராக இருக்காரா? கிறிஸ்தவர்கள் பிரியமானவர், அப்போ எதுவாக இருந்தாலும் நூற்றுக்கு நூறு முழு மனதோடு சேவி, முழு மனதோடு தேடு. நீதியும் அப்படி தான். இவைகள்லாம் செஞ்சினா இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம், கவலையே வேண்டாம், எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். நீ செய்ய வேண்டியது நூற்றுக்கு நூறு முழு இதயத்தோடு அவரை தேடணும். முதலாவது அவரை தேடணும். இன்றைக்கி பாருங்க, காலையிலே எந்திரிச்ச உடனே இன்றைக்கி எல்லாம் செய்கிறான், என்ன செய்கிறான், அப்படியே இந்த கை பெட்டுக்குள்ளே போய் செல்லை போய் தேடும். தேடி இன்றைக்கி யார் லைக்கு கொடுத்துருக்கா, ஸ்டேட்டஸில் என்ன, யார் யாரெல்லாம் கமெண்டு, இதைத்தான் பார்க்குறோம். பெண்கள் காலையிலே எந்திரிச்சோன்னே பிள்ளை ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சமையல் கட்டுக்கு போகிறாங்க. ஆண்கள் பாருங்கள், காலை எந்திரிச்சோன்னே வாக்கிங்ன்ற பேரில் போய் டீ கடையில் போய் வடை முட்டைகோஸ் சாப்பிட போகிறாங்க. எல்லோரும் கிடையாது, சில பேர். அதுக்காக எல்லாரையும் நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் முதல்ல வந்து காலையில் இருந்துச்சு வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்கங்க. ஃபஸ்ட்டு காட், முதலாவது தேவனை தேடுங்க. அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வரும். ஆனால் நம்ம அதை செய்கிறோமா? இல்லையே. சரி, அடுத்ததாக என்ன பார்க்குறோம்? உபாகமம் 28:47-48. சகலமும் குறைபட்டு, இங்கே 47 வாசிங்களேன், சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைபட்டு. சகலமும் ஏ டு சட், எல்லாத்துலேயும் குறைவிய, நீ கர்த்தரை சேவியாத நிமித்தம். சகலமும் நிறைவாக இருக்கையில் நீ கர்த்தரை தேடாது. சில பேர் பாருங்கள், நல்ல வசதியாக இருப்பாங்க, நல்ல பிஸ்னஸ் பிஸ்னஸ் பணம் பணம்னு ஓடுவாங்க. மனைவிட்டு, அப்பா நீ பிள்ளைகளை கூப்பிட்டு போ சர்ச்சுக்குன்னு, ஏன் நீங்கள் வரல, இல்லை நான் இந்த அவனை பார்க்கணும், இந்த இவனை பார்க்கணும், இவனை பார்த்தா இந்த ஆர்டர் கிடைக்கும். அதைத்தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வந்து. அப்போ நம்ம ஒரு காரியத்தை நாம் தெளிவாக என்ன அறிந்து கொள்ளணும்? ஃபஸ்ட்டு வந்து கடவுளை தேடுங்க. கர்த்தரை சேவியுங்கள். சேவியுங்கள்னா என்ன அர்த்தம்? அவரை பின்பற்றுங்கள். இந்த நிறைய வீட்டில் சொல்லுவாங்களே, இந்த திருமணம் ஆனவுடனே நம்ம சொல்லுவோம், நீ என்ன தான் சொன்னாலும் வக்காதுலாம் உள்ளது, அங்கே பாரு, அவன் அவளே சேவிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் ஆஃபீஸுக்கு போன பிறகு தான் நம்மளை திரும்பி பார்ப்பான். கணவனுக்கு என்ன வேணும், வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கிறது, ஷூ எடுத்து வைக்கிறது, வண்டியை துடைக்கிறது, எல்லாம் அவன் பின்னாடியே போவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அங்கே பாரு, அவன் பிள்ளையே சேவிச்சுட்டு அலையிறான் பாரு, பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அதை தான் சேவித்தல்ன்றது, பின்பற்றுதல். அந்த பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்வது, அதைத்தான் நம்ம கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்கு என்னென்ன தேவையோ அதை தாங்க செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் நினைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, அப்போ நம்ம ஒரு காரியத்தை நாம் என்ன தெளிவாக அறிந்து கொள்வோம்? கர்த்தர் நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது நாம் அவருடைய ஜனங்களாவோ ஆடுகளாவோ இல்லது நம்ம கையில் உள்ள ஆடாக மொத்தத்தில் அவருடைய மந்தையில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு குறைவில்லை. இந்த சங்கீதம் ஃபுல்லாக வாஸ்து பார்த்தீங்கன்னா அதான், அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறாரு, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட இருக்கிறாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். எவ்வளோ பிளஸ்ஸிங், ஆசீர்வாதமான சங்கீதம் 23. இன்றைக்கு ஒரு தீர்மானம், உங்கள் குறைவெல்லாம் நிறைவாகணும்னா கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்க வேண்டும். இன்றைக்கி யார் உங்களுக்கு மேய்ப்பர், யாருடைய பேச்சை கேட்குறீங்க, யாரை பின்பற்றுறீங்க, இன்றைக்கி அதெல்லாம் எடுத்து போடுங்க. தீர்மானம், ஆண்டவர் இனி நான் உண்மை பின்பற்றுவேன். பாருங்கள், ஆண்டவர் கலிலேயா கடற்கரை போகும்போது வந்து பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு இவங்களெல்லாம் பார்த்து என்னை பின்பற்றிவானா, உடனே போனாங்கள்ல. லேவியில் ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்கேனா, என்னை பின்பற்றிவானா, அப்படியே போகலையா? ஏன் அவங்களாம் ஆண்டவரை பின்பற்றும் போது ஏன் நம்ம மட்டும் ஆண்டவரை பின்பற்றுவது கிடையாது? ஆண்டவரை சேவிங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். யாருக்கு, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாங்களோ, யாரெல்லாம்
கர்த்தரை தேடுகிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை சேவிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு குறைவில்லை. தீர்மானம் எடுப்போமா? தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவு இல்லாது, கர்த்தரை சேவிக்கிறவங்களுக்கு கர்த்தரை தேடுவர்களுக்கெல்லாம் ஒரு குறைவு இராதுன்னு பார்க்குறோம். எல்லாம் அறிந்திருந்தும் இன்றைக்கி நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவர். இனி நீர் தான் எங்களுடைய மேய்ப்பர், நாங்கள் உம்முடைய மந்தையுள்ள உம்முடைய கையில் உள்ள ஆடுகளாக இருக்க கிருபை தார். இந்த செய்தி கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய குறைவெல்லாம் நீர் நிறைவாக்குங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார் என்று சொல்ல கிருபை தாரும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். ஆனால் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்க வேண்டும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.